இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அவங்களுடைய ஸ்டிச்சிங் யூனிட்ல தான் இருக்கோம். சோ இன்னைக்கு லாஸ்ட் டைம் வந்து அவங்களது ஒரு பீகாக் பேட்டர்ன் வந்து ரொம்ப ட்ரெண்டி ஆச்சு. அந்த பிளவுஸ் பீகாக் ஆரி ஒர்க், 3D ஒர்க் பண்ணது இல்ல, பேட்டர்ன்லயே வந்து ஒரு பீகாக் காமிச்சிருந்தோம். சோ அது வந்து லாஸ்ட் டைம் செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வாட்டி இன்னும் நிறைய நியூ பேட்டர்ன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சோ சீக்கிரம் 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 ஜாயின் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, நாட் ஒன்லி பிளவுசஸ், ரெடிமேடுங்கிற கஸ்டமைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ராக், பிளவுஸ், கிட்ஸ் கலெக்ஷன்ஸ்க்கான ஸ்கர்ட், பட்டுப்பாவாடை சட்டை, அப்புறம் வெஸ்டர்ன் ட்ரெஸ் எல்லாமே கஸ்டமைசேஷன் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஓல்டு டு நியூ சாரி, அதாவது ஓல்டு சாரில இருந்து நியூ ஃப்ராக்கா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க கிட்ட கஸ்டமைசேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ லாஸ்ட் டைம் வந்து நிறைய நெட்டட் ஃபேப்ரிக்ல எல்லாம் ஃபுல் ஃப்ராக் வந்து காமிச்சிருந்தேன். பெரியவங்களுக்கும் இருக்கு, கிட்ஸுக்கும் இருக்கு. எங்க கிட்ட வந்து ஃபேப்ரிக் இல்ல, நீங்களே சோர்ஸ் பண்ணி எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் சோர்சிங் இவங்களே பண்ணி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ உள்ள வந்து சாட்டின் ஃபேப்ரிக், மேல வந்து நெட்டட் ஃபேப்ரிக் போட்டு ஃபுல் ஃப்ராக் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. எங்கிட்ட ஜார்ஜெட் சாரி இருக்கு, இல்லனா ஷிஃபான் சாரீஸ் இருக்கு, இல்ல ஆல் செல்ஃப், சாஃப்ட் சில்க், எப்படி இருந்தாலும். ஹாய் செல்வியா மேம், வாய்ஸ் டிஸ்டர்ப் இல்ல, இப்ப கிளியர் ஆயிடும் மேம், ஒரு 2 மினிட்ஸ்ல கிளியர் ஆயிடும். ஹாய் லலி பாலாஜி மேம், ஹாய் சத்யபிரியா சிஸ்டர். சோ அந்த மாதிரி உங்ககிட்ட எனக்கு வந்து சாரீஸ் இருக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு அதே சாரில கஸ்டமைஸ் பண்ணிட்டு ஸ்லீவ் மட்டும் எனக்கு நெட்டட்ல வேணும்னா அதுக்குமே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் கலர் காம்பினேஷன் பண்ணி லாஸ்ட் டைம் ஒரு ஃப்ராக் காமிச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி எந்த பேட்டர்னாலும் உங்களுக்கு இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு. என்கொயரிஸ் அண்ட் புக்கிங்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க மேல ரைட் சைட் கார்னர்ல நம்பர் கொடுத்துருக்கேன், 7418634999. சோ அந்த நம்பர்ல நீங்க உங்களுடைய புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் சர்வீஸ், ஆல் ஓவர் வேர்ல்ட் ஆன்லைன் சர்வீஸ் அவைலபிள் இருக்கு. இவங்களுடைய ஹைலைட் எப்படி, ஃபர்ஸ்ட் லேடி டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடென்டிஃபை எப்படி தெரியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பீகாக் பிளவுஸ் போடுவேன் ஒரு ப்ளூ கலர்ல, 3D HD இது ஒர்க்ல வந்து 3D வந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பிளவுஸ் ஒன்று போட்டிருப்பேன். அது செம்ம ஹிட், அந்த பிளவுஸ் சீரியஸ்லி செம்ம கிளாசிக் 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 கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட எப்பவுமே ரெடிமேட் அவைலபிளா இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இது வந்து ஒரு சில்க் காட்டன் பிளவுஸ், சில்க் காட்டன் சாரியோட பிளவுஸ். சிம்பிளா ஒர்க் மட்டும் போதும் அப்படின்றவங்க இந்த மாதிரி பேக் நெக் மட்டும் பேட்ச், இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி டீப்பா தெரியுதுல டிசைன் பார்க்கும் போது, உங்களுக்கு அந்த பேட்ச் டிசைன் பார்க்கும்போது டீப்பா தெரியுது. பட் அதுக்கு சென்டர்ல பாத்தீங்கன்னா அந்த இந்த ஒர்க்குக்கு பேர் என்ன மேம் சொல்லுவீங்க, ஃப்ளீட்ஸ் தானே, ஜஸ்ட் ஃப்ளீட்ஸ், ஃப்ளீட்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இங்க தெரியுதா, இது எல்லாமே ஃப்ளீட்ஸ் ஒர்க் வித் இங்க சென்டர்ல மட்டும் அந்த கான்ட்ராஸ்ட் பைப்பிங் மாதிரி கொடுத்து பேட்ச் பேக் நெக். அழகா இருக்குல்ல, சிம்பிள், நீட், எலிகண்டா இருக்கும் அண்ட் நல்ல ஒரு டீசென்ட் லுக் இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து பைப்பிங் மட்டும் கொடுத்து கவர் பண்ணிருக்காங்க, ஸ்லீவுக்கும் பைப்பிங் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பைப்பிங் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஃபுல்லாவே மோல்டிங்ல, ஒரு சிலர் இந்த கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து பைப்பிங் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மடிச்சு உருட்டி தைக்கிற பைப்பிங்கோட எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இங்க இருக்கும். பட் இவங்க அந்த லைனிங்கோட சேர்த்து உள்ள ஃபுல்லாவே கவர் பண்ணி அந்த பைப்பிங்கும் நல்லா நீட்டா கொடுத்துருக்காங்க. சோ ஸ்டிச்சிங்க பார்க்கும் போதே நம்மளுடைய ஃபிட்டிங் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் நான் நேத்து சொன்ன மாதிரியே இவங்களுடைய ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த சுருக்கம் நம்ம போடும் போது சுருக்கம் வருமா வராதா அப்படிங்கறது இந்த இடத்துல பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி ஒரு இது விழும். பட் இவங்களுக்கு இவங்க தச்சு கொடுக்கற பிளவுஸ்ல அந்த மாதிரி எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. இது வந்து ஒன் சைடு அந்த ஃபிளாரல் மாதிரி, ஆக்சுவலி இது வந்து சாரி வந்து இந்த கிரீம் கலர் மாதிரி, ஒரே எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகுற மாதிரி காமன் கலர் பேட்டர்ன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா சாரிக்குமே நீங்க மேட்சிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்குமே பேட்டர்ன் கொடுத்துருக்கீங்க, ஸ்லீவுக்குமே பாருங்க பேட்டர்ன் இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்லீவ் பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும், அவங்க என்ன விட ஒல்லின்னு நினைக்கிறேன், கை உள்ள போல எனக்கு, நீங்க பாருங்க ஸ்லீவ் வந்து இப்படி வரும். சோ இந்த மாதிரி பேட்டர்ன் நீங்க 3/4 எல்போ ஸ்லீவுக்கு எல்லாம் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அழகா இருக்கும் மேம். இந்த பேட்டர்ன் சூப்பரா இருக்கும். அதாவது இத்தனை தையல் வந்து நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க உள்ள, தெரியுதா, இத்தனை தையலுமே போடுவாங்க, ஓவர்லாக்குமே பக்காவா இருக்கும். அண்ட் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லீவ் தனியா பாடி தனியா ஜாயின் பண்ணுவாங்க. விச் இஸ் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி கிராஸ் கொடுத்து, இப்ப இந்த இடம் இப்படி இருக்குன்னா இதை இப்படி மடிச்சிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. சோ நம்மளுக்கு டைட்டா இருக்குன்னு பிரிச்சு விடும் போது இதை ஈவனா நம்மளால பிரிச்சு விடவே முடியாது, அது இந்த இடத்துல வந்து லூஸ் விடும். பட் இவங்களுடைய ஸ்டிச்சஸ் வந்து ஒரே ஸ்ட்ரைட்டா போடுறதுனால நீங்க லூஸ் வேணும்னாலும் பிரிச்சு விட்டுக்கலாம், டைட் வேணும்னா இன்னும் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு பிளஸ் இதுல இருக்கு.
இது வந்து ப்ரோகேட் சாரி. ஸோ பேட்டர்ன் பேக் நெக்குக்கு இந்த மாதிரி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே டிசைன்ஸ் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு டீப்பாக தெரியும், பட் நெக் வந்து நார்மலாக நீங்கள் பேக் சைடு என்ன நெக் சைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெக் சைஸ்லேயே நம்ம இந்த பேட்டர்ன்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இது வந்து இங்கே மட்டும் அந்த ப்ரோகேட் பேட்ச் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்லீவுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமே. அடுத்தது நெட்டட் பிளவுஸ். சோ இது வந்து ஃபேப்ரிக் நம்ம கிட்ட கிடைக்குமா? வேணும்னா நீங்க எடுத்து. இல்ல இது வாங்குறதா, கஸ்டமரே கொடுத்துட்டு இந்த மாதிரி. இல்ல எனக்கு இந்த மாதிரி இப்ப இந்த பிளவுஸ் மாதிரி எனக்கு ப்ளூ கலர் வேணும்னா நீங்க நாங்க வாங்கி வச்சுக்கோங்க. சோ இந்த மாதிரி நெட்டட் ஃபேப்ரிக் எங்களால போய் தேட முடியாது. நீங்களே உங்களுக்கு நெட்டட் ஃபேப்ரிக் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படினாலும், நார்மல் உங்களுடைய பிளவுஸுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நெட்டட் கிளாத் வைக்கணும் அப்படினீங்கனா உங்களுக்கு வெச்சு தச்சு கொடுத்துருவாங்க. சைஸ்மா, சைஸ் எந்த சைஸ்னாலும் கஸ்டமைஸ் பண்ணுவாங்க ஷர்மி மேம். ரெடிமேட் பிளவுசஸ் இல்ல, இது எல்லாமே ஸ்டிச் பண்ண பிளவுசஸ். கலர்ஸ் மட்டும் நீங்க சாரியோட போட்டோ அனுப்பினாலும் சரி, நீங்க சாரியே கொரியர் போட்டாலும் சரி, அதுக்கு ஏத்த பிளவுஸ் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் கொடுத்துருவாங்க. இது பாருங்க நெட்டட் ஸ்லீவ், அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் தான். காட்டன் ஃபேப்ரிக் பிளெயின் பிளவுஸுக்கு மேல வந்து இந்த மாதிரி நெட்டட் கிளாத் கொடுத்து பினிஷிங் கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குல்ல. இங்க பாருங்க பேக் நெக், சாரி ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், பேக் நெக், பேக் ஹூக். பேக் நெக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, பேக் சைடு ஹூக் வச்சு பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இது வந்து கஸ்டமருக்கு போறது பேக் நெக்கு, அண்ட் அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட்ல பண்ணிருக்காங்க.